உச்சநீதிமன்றத்தில் வந்து நாளைக்கு ஜல்லிக்கட்டு தொடர்பாக கேஸ் வருது. இதை வந்து கூட்டு அமைப்பு வந்து நாளைக்கு எப்படி பண்ணி கேட்குறது வழக்கு விசாரணை நடத்துறது இல்லை. எங்கள் அமைப்பு சார்பாக மரியாதை கூட செஞ்சிருக்கிறேன். ஆலோசனைப்படி ராஜேஷுக்கு 2014 இந்த கேஸ் போட்டிருக்காங்க. இதை வந்து இந்த கேஸை வந்து ஒரு மணி நேரத்தில் அப்படி எடுக்கல அது அந்த இதுலேருந்து 2016 எடுக்காமல் இருக்காங்க. அதுதான் எங்களுக்கு அது வந்து 2016 சட்டசபையில் சட்டம் கேட்டு ஜனாதிபதி கவர்னர் முடியல கையெழுத்து வாங்கி தான் ரெண்டு ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. அதையும் மீறி இப்போ வந்து அவங்க கேஸ் போட்டு ஜல்லிக்கட்டு வந்து பார்த்துருக்காங்க. இப்போ அந்த காட்சி பொருட்கள் எடுத்துட்டாங்கன்னா இல்லை எடுக்கலை இருக்கிற ஒரே வீட்டு விலங்கு காளை மாடு மட்டும்தான், பாக்கி எல்லாமே வன விலங்கு தான். இதுக்கு வந்து ஸ்பெஷல் எக்ஸம்ஷன் வாங்கியிருந்தோம் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், அப்படியே ஸ்பெஷல் எக்ஸம்ஷன் வாங்கி தான் இந்த அவசர சட்டத்தை வந்து நிறைவேற்றின. சட்டமன்றத்தை நிறைவேற்றிதான் இந்த ஜல்லிக்கட்டு வந்து திரும்ப தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சு. பெரிய இளைஞர்கள் மாணவர்களோட எழுச்சி போராட்டி குறைய கிடைச்சிருக்காங்க. ஆனால் அந்த பீட்டா வந்து அந்த லிஸ்ட்ல இருந்து எடுக்கலைன்ற ஒரு காரணத்தை வச்சுதான் திரும்பவும் வந்து இது வந்து இந்த அமெண்ட்மெண்ட் செல்லாது, அதனால நீங்கள் கடைவிக்கணும்னு சொல்லி அதை தான் இந்த 15 அமைப்பு ஒன்று செஞ்சிருக்காங்க. கேமரா மட்டும் ஒரு கேள்வி கேட்டீங்க, நீங்கள் ஆரம்பிச்சாலே வந்து ஏன் இவ்வளோ பாட்டு பாடுறீங்க, அவங்க வழக்கு மட்டும்தான் திறந்துருக்காங்க கிடையவே கிடையாது. அவங்க வந்து ஒரு பெரிய அமைப்பு, வேர்ல்டு வைடு ஆர்கனைசேஷன். அவங்க நாங்கள் எல்லாம் விவசாயிகள், 15 அமைப்பு ஒன்றா சேர்ந்து நாளைக்கு இன்ஃபேக்ட் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சீனியர் கவுன்சில்ஸ் அவ்வளோ பேர் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. நாங்களாம் என்ன பண்ண முடியும், நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச லாயரை வச்சுருக்கோம், அரசாங்கத்தை நம்பிட்டா இருக்கோம். தமிழ்நாடு அரசாங்கம் இதை அதிக கவனம் செலுத்தணும். நாளைக்கு முக்கியமான லீடிங் கவுன்சிலை கொண்டு வந்து வச்சு நிப்பாட்டி வாதாடணும். அவங்க வந்து சாதாரணமாக இந்த 5 பேர் கொண்ட பெஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு நீதிபதியோட பார்வை எப்படி இருக்குங்கிறது தெரியாது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும், ஜல்லிக்கட்டுங்கிறது நம்மளோட பாரம்பரியம், தமிழனோட அடையாளம். அங்கே மேலே உட்காந்துருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரியமும் அடையாளமும் தெரியப்படுத்தணும். தெரியாமல் அவங்க வந்து ஒரு அமைப்பு ஆர்கனைசேஷன் அவங்க பெரிய லெவலில் விளக்கம் கொடுப்பாங்க, இது வந்து விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை புரிய வைக்கணும். தொடர்ந்து இது வந்து எப்படி நாங்கள் காளைகளோட மல்லு கட்டுறோமோ அது மாதிரி இந்த வீர விளையாட்டையும் பாரம்பரியத்தையும் காக்கிறதுக்காக தொடர்ந்து பீட்டாவோட நாங்கள் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். பீட்டாங்கிற அமைப்பு தேவையில்லைங்க.